ஆக்சுவலா இங்க பாரு, இதுதான் உன்னோட ரெக்கார்டோட ஃப்ரண்ட் பேஜ் அப்படிதானடா. சோ நம்மளோட ஸ்கூல் இருக்கும், இங்க வந்து உன்னோட நேம் அழகா இங்க் பெயிண்ட்ல உன்னோட நேம், உன்னோட கிளாஸ் 10th IE 10 IE சரியா. அப்புறமேட்டுக்கு இந்த இயர்லாம் எதுவுமே போட வேண்டாம், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து நீ ஃபில் பண்ணலாம், இல்லைன்னா உன்னோட நேம் மட்டும் அழகா பேஜ்ல எழுதி வச்சுக்கோ. செகண்ட் பேஜ் பாத்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் இருக்கும். இந்த இண்டெக்ஸ் மிஸ் சொன்னதுக்கு அப்புறம் எழுதலாம். நான் அதை அப்படியே போட்டோ எடுத்து போட்டு விடுறேன். இதுவும் நீ இப்ப ஃபில் பண்ண வேண்டாம், சரியா? மிஸ் சொன்னதுக்கு அப்புறம் எழுதிக்கலாம். எடுத்தனையும் உனக்கு ரெக்கார்ட்ல இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கா, இந்த பேஜ் விட்டு, இந்த பேஜ் விட்டுட்டு அடுத்து என்ன பண்றேன்னா ஒரு பேஜ் விட்டுறணும், சரியா? பாரு, ஜுவாலஜின்னு எழுதியிருக்கும், இந்த பேஜ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் விட்டுட்டு எழுதியிருக்காங்க பாரு. லெப்ட் சைடு என்ன பண்ணிருக்காங்க, டயக்ராம் எவ்வளவு நீட்டா வரைஞ்சிருக்காங்க பாரு. பார்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரே சைடா தான் எழுதியிருக்காங்க, சரியா? இதுல ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்காங்க, என்னன்னா மேல வந்து ஹெட்டிங் எழுதல. மேல கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா ஹெட்டிங், அதாவது ஹார்ட், LS of heart, TS of heart, உனக்கு புக்ல என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களோ அந்த ஹெட்டிங்க நீ வந்து டயக்ராமுக்கு மேலையும் எழுதணும். இதெல்லாம் இல்லாம இருந்ததுன்னா நான் இப்படி ஒரே அடி அடிச்சு விட்டுருவேன். ஹெட்டிங்ல மேல ஹெட்டிங் எழுதிருக்கணும், டயக்ராம் நீட்டா போட்டிருக்கணும், பார்ட்ஸ் எல்லாமே ஒரே சைட்ல இருந்திருக்கணும். இங்கொன்னு இங்கொன்னு சுத்தி சூரியன் வரைஞ்ச மாதிரி பார்ட்ஸ் எழுதி இருந்தா கிழிச்சு போட்டுருவேன். ரைட் ஹேண்ட் சைட் எவ்வளவு அழகாக இங்க் பென்ல எழுதியிருக்காங்க பார். சோ ஹெட்டிங் மேல வந்து ஹெட்டிங் எழுதியிருக்காங்க, எல்லாத்துக்குமே லைன் லீவ் பண்ணிருக்காங்க பார். ஒவ்வொரு ஹெட்டிங் வரும்போதும் ஒவ்வொரு லைன் லீவ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா எழுதியிருக்காங்க. இந்த கண்டென்ட் எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா உன்னோட 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்குக்கு பின்னாடி இருக்கு, சரியா? சோ 12th எக்ஸ்பிரிமெண்ட்ல இருந்து ஆரம்பிக்கும் 12. அதுக்கப்புறம் அத நெக்ஸ்ட், இப்ப வந்து இந்த எக்ஸ்பிரிமெண்ட் முடிச்சுட்டு அப்படின்னு வைங்க, கடைசியா இது எங்க முடியுதோ அங்க அந்த பேஜை விட்டுறணும், அவ்வளவுதான். ஒரு ஹார்ட் வந்து முடிஞ்சிச்சு, அப்புறம் மறுபடியும் இங்கேயே என்ன பண்ணக்கூடாதுன்னா கண்டினியூ பண்ணக்கூடாது. ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு ஒரு பேஜ். இப்போ நான் வந்து ரொம்ப பெருசு பெருசா எழுதுவேன் மிஸ், எனக்கு இங்க வந்து பேஜ் ஒரு பேஜ் பத்தாது, நான் வந்து செகண்ட் பேஜுக்கு போவேன் அப்படின்னா தாராளமா போய்க்கோ, ரெக்கார்ட் உன்னோட பேஜ் யூஸ் பண்ணிக்கோ. ஆனா அடுத்த எக்ஸ்பிரிமெண்ட் புதுசா ஒன்னு எழுதும் போது புதுசா ஒரு ஃப்ரெஷ் பேஜ் எடுத்துதான் எழுதணும். இங்க பாரு, இங்க என்ன வரைஞ்சிருக்காங்க, பிரெயின். அப்போ பிரெயினுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு புதுசா ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா எடுத்து மேல ஹெட்டிங் போட்டு மறுபடியும் லைன் க்ளீப் பண்ணி அழகா எழுதியிருக்காங்க. இது வந்து இதோட முடிஞ்சிருச்சு அப்படிதானே, அவங்க வந்து இதுலயே முடிச்சுட்டாங்க. அப்போ இந்த பேஜ் வந்து வெட்டணும். அடுத்து எங்க போயிருக்காங்க, ஒரு நியூ எக்ஸ்பிரிமெண்ட் ரெட் பிளட் செல்ஸ் அப்படிங்கிறதுக்கு போயிருக்காங்க. அப்போ அதோட ரிட்டர்ன் பேஜ் இந்த சைடு இருக்கும், சரியா? இது பத்துல அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் பேஜோட இதை முடிச்சுட்டாங்க, சரியா? சோ இது ரிட்டர்ன் பார்ட் தான் ரொம்ப முக்கியம்டா. எந்த லைனையும் லீவ் பண்ணாம உனக்கு பேஜஸ் பத்தலைன்னா நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கணும். அந்த எக்ஸ்பிரிமெண்ட் முடிஞ்ச உடனே அடுத்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு நியூ பேஜ் ஸ்டார்ட் பண்ணிருந்துருக்கணும், புரியுதா? தென் அடுத்து இது வந்து இது ஒரு நியூ எண்டோக்ரைன் சிஸ்டம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு நியூ டயக்ராம் எண்டோக்ரைன் சிஸ்டம், இதோட ரிட்டர்ன் பார்ட் இங்க இருக்கு, சரியா? இது வந்து பெருசா இருக்கும், எல்லா சிஸ்டமும் இருக்கும், அதனால ஒரு 2-3 பேஜஸ் வந்து எடுத்துக்கோங்க, சரியா? இது வந்து கண்டினியூஸாவே எழுதிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஜுவாலஜி முடிஞ்சது, சரியா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பாட்னி, இப்படி ஒரு இன்டர்லைப் கொடுத்துருப்பாங்க. பாட்னின்னு சா, இதுக்கப்புறம் கண்டிப்பா என்ன பண்ணணும், ஒரு பேஜஸ் வந்து கண்டிப்பா எடுத்தோடனையும் லீவ் பண்ணிடுது. ஏன்னா இந்த சைடு டயக்ராம் போடும் போது இந்த சைடு கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா லீவ் பண்ணிடுது, சரியா? இங்க பாரு டயக்ராம் பாரு பாக்கலாம். இங்க வந்து மேல ஹெட்டிங் எழுதணும், இவங்க வந்து ஹெட்டிங்கே போடல, ஹெட்டிங் எழுதிருக்கணும், டயக்ராம் நீட்டா போட்டுக்கணும், பார்ட்ஸ் லேபிள் பண்ணிருக்கணும். அதே மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட் நேம் அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் லீவ் பண்ணி அந்த புக்ல உனக்கு எல்லாமே அப்படியே அச்சடிச்ச மாதிரி இருக்குடா. இது வரைக்கும் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் பேஜ் இருக்கு, இங்கே எழுதிக்கிறேன்னா எழுதக்கூடாது, சரியா? அடுத்த பேஜ் அப்புறம் நியூ டயக்ராம் அண்ட் நியூ. இதே மாதிரி புக்ல என்னென்னலாம் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதணும், சரியா? சோ இந்த சைடு எல்லாமே ரிட்டனா இருந்தாலும் எதுல எழுதியிருக்காங்க, பென்சில் எழுதியிருக்காங்க. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீ எக்காரண கொண்டு பென் யூஸ் பண்ண கூடாது, அது டேப்லெட் காலமா இருந்தாலும் சரி டயக்ராமா இருந்தாலும் சரி பென்சில்ல தான் எழுதணும், சரியா? இந்த சைடு நீ வந்து பென் யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க வந்து டிஃபரன்ஸ் பண்றதால பென்சில் யூஸ் பண்ணிருக்காங்க. தென் அப்போ இந்த டயக்ராம் மெயினா இந்த டயக்ராம் தான் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இந்த டயக்ராம ரஃப் நோட்ல போட்டு பார்த்து பிராக்டிஸ் பண்ணிட்டு போடு, அழிச்சழிச்சு கருகருன்னு ஏதாவது பண்ணின் வை. இவங்க பாரு எவ்வளவு நீட்டா போட்டிருக்காங்கன்னு, கருகருன்னு பண்ணாதான் இந்த டயக்ராம் வந்து வரைஞ்சு பார்த்துட்டு பொறுமையா வர,
சரியா? இதோட கண்டென்ட் எல்லாம் இந்த சைடு கொடுத்துருப்பாங்க. ரெண்டு டயக்ராம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய டயக்ராம் இருக்கும், பாட்னில அழகா நீட்டா வரைஞ்சிருக்கணும். சரியா? அவ்வளவுதான் பயாலஜி ரெக்கார்ட் இதோட முடிஞ்சது. இதே மாதிரி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி அனுப்புங்க. இண்டெக்ஸ் மட்டும் ஃபில் பண்ண வேண்டாம், இண்டெக்ஸ் மிஸ் வந்து சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஆர்டர்ல நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இந்த பேஜை விட்டே வச்சிருங்க, நம்ம அப்புறம் ஃபில் பண்ணிக்கலாம். சரியா? இவ்வளவுதான் ரெக்கார்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்.